ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை பப்பு சமையல். இன்னைக்கு நம்ம கோவை பப்பு சமையல ரொம்ப ரொம்ப சுலபமா பண்ணக்கூடிய பிரெட் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். திஸ் ரெசிபி இஸ் குவைட் சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி டு மேக். திஸ் பிரெட் ஆம்லெட் ஜஸ்ட் நீட்ஸ் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பேசிக் இன்கிரீடியன்ஸ். திஸ் பிரெட் ஆம்லெட் இஸ் குவைட் சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். சோ டு மேக் பிரெட் ஆம்லெட் லெட்ஸ் லுக் இன் டு தி இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட். இப்ப இன்கிரீடியன்ஸ் என்ன நம்ம பாத்துடலாம். 2 ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட், 3 எக்ஸ், தேவையான உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமா மல்லி இலைய சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா 1 பச்சை மிளகாவை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், கூடவே 1 வெங்காயத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், கூடவே கடைசியா கொஞ்சமா சாட் மசாலா எடுத்திருக்கேன். இதை வந்து கடைசியா பிரெட் ஆம்லெட் மேல சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். திஸ் இஸ் தி இன்கிரீடியன்ஸ். இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்ததுக்கு அப்புறமா இப்ப வந்து நம்ம பிரெட் ஆம்லெட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்ல சூடு பண்ணிக்கோங்க, கல்லு சூடாந்து இல்ல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய சேர்த்தா நல்லா இருக்கும், அதனால நிறைய சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம வச்சிருக்கிற பிரெட்ட ரெண்டு சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோஸ்ட் பண்ணியாச்சு, இதை வெளியே எடுத்துடலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிரெட் ஆம்லெட் பண்றதுக்கு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம வச்சிருக்கிற 3 முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நொரப்பொங்க அடிச்சாதான் பிரெட் ஆம்லெட் நல்லா வரும், அதனால நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணியாச்சு, இப்ப இதுல மீதி எல்லா பொருட்களையும் சேர்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறமா கொஞ்சமா மிளகு சேர்த்துட்டு இதை ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளவுதான், எல்லாமே ரெடி ஆகி இப்ப நம்ம பிரெட் ஆம்லெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கல்ல சூடு பண்ணிக்கோங்க, கல்லு சூடானது நம்ம வச்சிருக்கிற ஆம்லெட் ஊத்திடுங்க. இந்த மாதிரி இப்ப இதுல 1 முட்டை ஸ்லைஸ் பிரெட் வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு 2 பிரெட் வச்சுட்டு இதை வேக வச்சிருங்க. இப்ப இதை லைட்டா வெந்ததும் இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு பிரெட் மேல சேர்த்துக்கோங்க. இப்படி மடிச்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு மடிப்பு கொடுத்துருங்க, இப்படி ஒரு மடிப்பு கொடுத்துருங்க. இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்ப இது ரெண்டு சைடு வந்ததும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. கடைசியா இதுல கொஞ்சமா சாட் மசாலா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், பிரெட் ஆம்லெட் தயார். மறக்காம கோவை பப்பு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பாரம்பரிய தமிழ் சுவையை உலகம் முழுக்க பரப்புவோம்.